ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனரி சர்ச் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பைனரி சர்ச் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் எழுதணுனாலே கண்டிப்பாக தேவைப்படும். எஃபெக்டிவாக சர்ச் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐடி செக்டாரில் கண்டிப்பாக பைனரி சர்ச் வந்து நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ அதனால் தான் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக பைனரி சர்ச்னா என்னன்னு பார்த்துட்டு, அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா அதை எப்படி கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பேசிக்காக சாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு. இண்டெக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஜீரோத் இண்டெக்ஸில் ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இண்டெக்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு அரே கொடுத்துட்டு உன்னோட டார்கெட் வந்து 8. ஸோ இந்த அரேல 8 இருக்கா அப்படின்னு நீ தேடி சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜென்ரலாக பைனரி சர்ச் வர்றதுக்கு முன்னாடி, ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எலமெண்ட்டை செக் பண்ணுவாங்க, அது இருக்கான்னு மேட்ச் பண்ணுவாங்க. இல்லாட்டினா செகண்ட் எலமெண்ட் போவாங்க, இல்லாட்டினா தேர்டு, இந்த மாதிரியே போய் ஃபைனலாக இங்கே வந்துட்டு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இருக்கா இல்லையா அப்படின்றத தேடிக்க பார்க்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அக்சஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் எவ்வளோனா ஆர்டர் ஆஃப் என் வரும், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நீங்கள் வந்து 10 வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 வேல்யூவும் தேடணும். உட்காந்து தேடினீங்கன்னா தான் அவங்க கேட்ட வேல்யூ இருக்கா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 10, 20னா ஓகே. இப்போ வந்து ஒரு 100,000 வேல்யூஸ் இருக்குது, அந்த 100,000 வேல்யூவில் போயிட்டு நீங்கள் ஒரு நம்பர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தேடணும். அப்போ இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போது லைப்ரரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புக்கை தேடணும். ஓகேவா? புக்கை தேடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு புக்காக நீங்கள் எடுத்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏதாச்சும் இண்டெக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த செக்ஷனில் தேடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி ஈஸியாக தேடலாம். அது வேறு லாஜிக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். பைனரி சர்ச்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணிக்குவோம். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு. நடுவில் இருக்க மிட் எலமெண்ட்டை எடுத்து நம்ம வேல்யூ வந்து லெஃப்ட்டுக்குள்ளே வருமா ரைட்டுக்குள்ளே வருமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு லெஃப்ட்டுக்குள்ளே வந்தால் நம்ம லெஃப்டில் மட்டும் தேன்னா போதும், இல்லை ரைட் சைடு வந்தால் நம்ம ரைட் சைடு மட்டும் தேன்னா போதும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய டார்கெட் வந்து 8. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் எலமெண்ட், இதை வந்து நீங்கள் லோ இல்லாட்டி லெஃப்ட்டு எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்டார்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். லாஸ்ட் எலமெண்ட் வந்து என்னோடய ரைட் சைடு, இல்லை ஹை எலமெண்ட்டு, இல்லை எண்ட் எலமெண்ட், நீங்கள் எப்படினாலும் நேம் வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட்டு ஸ்டார்டிங் லாஸ்ட் எலமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மிடில் எலமெண்ட் கிடைக்கும். அந்த மிடில் எலமெண்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து இது புரிஞ்சிடும். எப்படி புரிஞ்சிடும் அப்படின்னா 1, 2, 3, 4 இது வந்து ஒரு செக்ஷன் புரிஞ்சிடும். 5 வந்து மிடில் எலமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 6, 7, 8, 9 இது வந்து ஒரு செக்ஷன் புரிஞ்சிடும். லெஃப்ட்டு, மிடில், ரைட்டு. இப்போது என் நம்பர் என்ன இருக்கும், 8 இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த 8 அந்த மிடில் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மிடில் எலமெண்ட்டோட 8 வந்து சின்னதாக பெருசா, இன்கேஸ் சின்னதாக இருக்குது ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ரீஜியனில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இந்த சைடு மட்டும் தேடினா போதும், இங்கிட்ட தேட தேவையில்லை. அதே இது இப்போ 5 விட 8 பெருசு, அப்போ பிக்கா இருக்கு, அப்போ பெருசா இருக்கு. பிக்கா இருந்துச்சுன்னா நான் ரைட் சைடு மட்டும் தேடினா போதும், லெஃப்ட் சைடு தேட தேவையில்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தேடுற டைம் வந்து ரொம்பவே கம்மியாயிருது, பாதிக்கு பாதியாயிருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு எலமெண்ட்டா தேடி பார்த்தோம். அது நார்மலா நம்ம பண்றது ப்ரூட் ஃபோர்ஸிங் மெத்தட். ஆனா இந்த பைனரி சர்ச் கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னா எதுக்கு போய் எல்லாத்தையும் தேடுற, பாதியா டிவைட் பண்ணி ஈஸியா சிம்பிளிஃபைடா பண்ணு அப்படின்றாங்க. இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னால உங்களுக்கு இப்போ ஈஸியாக தெரியுது. இதே இது இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அரேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி 1 ஆரம்பித்து 1 lakh வரைக்கும் இந்த அரே போயிட்டே இருக்கு. உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் வந்து 8789 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா நீங்கள் தேடினீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அப்போது டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும், அதுக்கு நிறைய மெமரி கன்செப்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். அப்போது 100,000 மிடில் எலமெண்ட்னா என்ன, 50,000 பாதி. அப்போ 50,000 எடுத்து 50,000 வச்சு நீங்கள் இதை கம்பேர் பண்ணும், 8,000 வந்து 50,000 விட கம்மி தானே, அப்போது லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகும். லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 1 to 50,000 இருக்கும். அதில் மிடில் எலமெண்ட் என்ன, 25,000. ஸோ 25,000 இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். 25,000 8,000 நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், எது பெருசு? அப்போது 25,000 தான் பெருசு. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஃபர்தராக டிவைட் ஆகும், 1 to 25,000. இதில் மிடில் எவ்வளோ, கிட்டத்தட்ட 12,500 வரும். அப்போ 12,500 நீங்கள் என்ன பண்ணால் போதும், அதோட லெஃப்டில் மட்டும் தேடினா போதும். ஏன்னா இது எல்லாமே ஸ்மால், நம்மளோட டார்கெட் வேல்யூ வந்து மிடில் எலமெண்ட்டோட ஸ்மாலாக இருக்குது. ஸ்மாலாக இருக்கனால நான் ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடே போயிட்டுருக்கேன். 50 பாதி 25,000, 25,000 பாதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,500. இப்போ 12,500 பாதி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 6,250 something வரும், 6,250 something வரும். இப்போ நம்ம இதை மிடில் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 6,250 இதோட பெருசப்போ ரைட்டில் போகணும். அப்போ எந்த ரீஜியனில் நம்ம தேன்னா போதும் அப்படின்னா இந்த 6,000 to இந்த 12,500 இருக்க ரீஜியனில் மட்டும் நான் தேன்னா போதும். அப்போ எத்தனை ஸ்டெப் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 50,000 வரைக்கும் மேட்ச் பண்ணுறோம், ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 இது, இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் மூவ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டெப்பில் நீங்கள் முடிச்சிருவீங்க. அவ்வளோதான், மொத்தமே ஒரு 5-6 ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா 100,000 இருக்க வேல்யூவில் நீங்கள் உங்களுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்களோ அந்த டார்கெட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இது இந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு தான் பைனரி சர்ச். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் லைவ் எக்ஸாம்பிள் சொன்னனால? சேம் கான்செப்ட் தான். இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக பைனரி ட்ரீ அதாவது பைனரி கான்செப்ட் பைனரி சர்ச் அப்ளை பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3 அப்படி போயிட்டு கிட்டத்தட்ட 8,789 எங்கே வருதோ அதாவது உங்கள் டார்கெட் எங்கே வருதோ அது வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களோட டார்கெட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், 8,789 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது ஒரு 5-6 ஸ்டெப்பில் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது பெனிஃபிட்டா, இல்லை 8,000 ஸ்டெப்ஸில் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது பெனிஃபிட்டா? கண்டிப்பாக 5,000 ஸ்டெப்ஸில் நம்ம சால்வ் பண்ணுறது தான் பெனிஃபிட். அதனால தான் இந்த பைனரி சர்ச் ட்ரீ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்கள் வேலையை கிட்டத்தட்ட 1,000 மடங்கு ஈஸியாக முடிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ ஸ்பேஸோ அவ்வளோ ஆப்ரேஷன்ஸோ பண்ண தேவையில்லை. அதனால தான் மோஸ்ட்லி இந்த மெத்தட் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம இதை நம்ம பண்ணணும். இப்போது இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா? மிடில் எலமெண்ட் எடுக்கிறோம், கம்பேர் பண்ணுறோம், அவ்வளோதான் லாஜிக் புரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி நம்ம கோடாக மாற்றுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு லாஜிக் தியரட்டிக்கலாக சொல்லிட்டேன், உங்களால் ஓனாக இதை வந்து கோடாக மாற்ற முடியுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாட்டியும் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் இப்போ சொல்யூஷன் சொல்லிடுவேன். பட் உங்களுக்கு அந்த திங்கிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேசிக்காக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு அரே வேணும் சர்ச் பண்ணுறதுக்காக. அரே நேம் என்ன வச்சுக்கலாம், சும்மா ஏஆர் அப்படி வச்சுக்கிறேன். உள்ள வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படி கொடுக்குறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வேல்யூவும் எண்டிங் வேல்யூவும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ அதுக்கு 2 வேரியபிள் வச்சு அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் இன்டீஜர் டேட்டா தானே, ஸோ லெஃப்ட் ரைட் நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு பேர் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம், 0. ஸோ நம்ம அரேன்னு சொல்லிட்டோம். அரேயில் எப்பயுமே ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, 0 தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் சைடு, இல்லை ரைட் சைடோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஃபிக்ஸடு அரேயா இருந்துச்சுன்னா நீங்கள் சைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இன்கேஸ் என்ன சொல்கிறது, யூசர் வந்து வாங்கி வாங்கி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து லென்த் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே டாட் லென்த் போட்டிங்க அப்படின்னா அரேயோட லென்த் மேட்ச் ஆயிடும். பட் அரேயோட லென்த் இந்த ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 அப்படின்னு கிடைக்கும். பட் 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகிறனால இங்கே 8 தானே இண்டெக்ஸ் முடியுது. ஸோ -1 நம்ம கொடுத்துக்கணும். சாரி
சம்டைம்ஸ் நான் பேசிட்டே வீடியோ எடுத்துகிட்டே டைப் பண்ணுறேன், இந்த மாதிரி மிஸ்டேக் சம்டைம்ஸ் பண்ணுறேன். ஸோ யா, 0 ஸ்டார்ட் ஆகுது, 8 முடியுது. பட் நம்மளை லென்த்து ஆப்ரேஷன் போட்டால் 9 வரும், இண்டெக்ஸ் 8 வர்றதுக்காக -1. இப்போ நம்மளுக்கு தேவையான லெஃப்ட் ரைட் நான் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். மிடில் எலமெண்ட் வந்து இன்ட் மிட் அப்படின்னு போட்டுருவேன். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூவும் மைனஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ உங்ககிட்ட 10 நம்பர் இருக்குது, அப்போது 10 மிட் எலமெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எதோட மிட் வேணும் அப்படின்னா 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதி கிடச்சிரும். அதில் ஒன்றும் இல்லை. இப்போ உங்ககிட்ட 10 சாக்லேட் இருக்குது, அதில் நீங்கள் பாதி சாக்லேட் வேணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் தம்பிக்கு நீங்கள் தரணும், அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் 5 வச்சுக்கிறேன், நீ 5 வச்சுக்கோன்னு சொல்லுவீங்களா? ரெண்டாக பிரிக்கிறீங்களா? அப்போ தானே உங்களுக்கு சமமாக கிடைக்கும், அதுதான் மிட். அதனால 2 டிவைட் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் மைனஸ் லெஃப்ட் டிவைடட் பை 2. சாரி, டிவைடட் சிம்பிள் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஓகே, டிவைடட் பை 2 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா மைனஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்கணும். அதனால் இதை நான் இப்படி போட்டுறேன். முடிஞ்சிருச்சா? இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஸ்டார்டிங்கு, மிட்டு, எண்டு, 3 இது நம்ம இங்கே வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், பட் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க, புதுசாக படிக்கிறவங்களுக்கு நல்லா புரியணுமே அப்படின்றக்காக ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் நான் ரொம்ப மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம லூப் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எனக்கு இந்த டார்கெட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து என்ன சொல்கிறது, கண்டிஷன் மேட்ச் பண்ணி ரன் ஆகிட்டே இருக்கணுன்றக்காக லூப்பு. லூப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரைட், இந்த மாதிரி நம்ம போட்டு நான் அந்த கோடை எழுதிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த லெஃப்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இப்படி மூவ் ஆகும், இல்லாட்டி இப்படி மூவ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொன்னேன்ல, நம்ம செக் பண்ணுறோம், சின்னதாக இருந்தால் இங்கிட்டு மூவ் பண்ணணும், பெருசாக இருந்தால் இங்கிட்டு மூவ் பண்ணணும். அப்போ ஏதாச்சும் ஒரு சைடு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டும் சமமாக ஒரே பொசிஷனுக்கு வரும், இல்லாட்டி இது வந்து இங்கிட்டு தாண்டி போயிடும். அப்படி போச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த கண்டிஷன். இல்லாட்டி நான் எழுதினோடனே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். உள்ளே வந்து அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய அரே ஆஃப் மிட் எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு நம்மளோட டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, டார்கெட் நம்ம என்னன்னே சொல்லலைல்ல, நான் எதை கண்டுபிடிக்கணும், இன்ட்டு போட்டு டார்கெட் நம்ம என்ன வச்சோம், 8 வச்சோமோ. ஓகே, இந்த இடத்துல நான் போடுறேன். இப்போது அரே ஆஃப் மிட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸில் வந்து உங்களுக்கு மிட் எலமெண்ட் டேரெக்டாகவே கிடைக்கும். இப்போது இது 5 இருக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது 5 இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்தோடனே மிட் எலமெண்ட்டை செக் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட மிட் எலமெண்ட்டும் உங்கள் டார்கெட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தர் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ அதோட இண்டெக்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். இண்டெக்ஸ் என்ன அது, இந்த இடத்துல மிட்ன்றது தான் இண்டெக்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ மிட், அப்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம ரன் பண்ணுவோம். ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு 2 செகண்ட். சாரி, நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு, வேறு லாஜிக் ஏதோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டாப், ஏன் கண்டினியூஸாக ரன் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, எப்போ இந்த லூப் ஸ்டாப் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை, அதனால் அது கண்டினியூஸாக ப்ரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பட் அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், அதை நம்ம ஃபுல் கோட் எழுதிட்டே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ தட் இந்த லைன் எதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிட் டே வந்து டார்கெட் ஈக்குவலாக இருந்தால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள், இந்த குட்டி ப்ரோக்ராமுக்கு தேவையில்லை. பட் கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ மிட் எலமெண்ட்டோட நம்ம டார்கெட் ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட் தேடணும், அதுக்கு கண்டிஷன் எழுதுவோம். அப்போ இங்கே ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் போட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா டார்கெட் வந்து எப்படி இருக்குது, டார்கெட் வந்து நம்மளோட அரேயோட மிட் எலமெண்ட்டோட பெருசாக இருக்குது. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம டார்கெட் வந்து பெருசாக இருக்குது அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் சைட் மூவ் பண்ணணும். ரைட் சைட் மூவ் பண்ணால் என்ன லாஜிக் ஒர்க் ஆகும்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ அதை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இதிலே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
இப்போ இங்கே இருக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிட் எலமெண்ட் ஃபைவ் எடுத்திருக்கோம். ஃபைவ் ஈக்குவல் டு நம்ம டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், நம்மளுக்கு அவுட் புட் டைரெக்டாக வந்துருச்சு. அது ஃபைவ்ன்ற கேஸ்க்கு. இன் கேஸ் எயிட் வருது, எயிட் வந்தால் என்ன ஆகும், இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அப்போ வந்து எயிட்டு தான் பெருசு, எதை விட அந்த ஃபைவை விட பெருசு. அப்போ நீங்கள் எந்த சைடு தேடணும் அப்படின்னா பிக்காக இருக்குது, பிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரீஜியனில் தேடணும், இந்த ரீஜியனில் தேடணும் கரெக்டாக. ஸோ இந்த ரீஜியனில் தேடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷனை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போது புதுசாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அரே 6 7 8 9ல இது வந்து ஸ்டார்டிங் ஆயிரும், எண்டிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த இந்த சினாரியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டிங் சேஞ்ச் ஆகாது, லெஃப்ட் பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போது லெஃப்ட் பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இது வந்து மிடில் எலமெண்ட், இந்த மிடில் எலமெண்ட்டோட ஒரு இது இங்கே மூவ் ஆகுது. ஸோ அதுதான் அதோட சேஞ்சு. அப்போ மூவ் ஆகுது இந்த சென்ஸ், இது வந்து ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது, ஃபிஃப்த் இண்டெக்ஸ்க்கு போகுது. அப்போ நம்ம ப்ளஸ் ஒன் போட்டால் போதும். அப்போ என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் எழுதும்போது லெஃப்ட் ஈக்குவல் டு மிடில் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நான் போடுறேன். சாரி ஸ்பெல்லிங், நம்ம மிட் எப்படி போட்டிருக்கோம், எம்ஐடின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா இந்த சைடு நான் சர்ச் பண்ணணும், அதாவது 6 7 8 9 இந்த சைடு சர்ச் பண்ணணும். அப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங். இதை நான் மூவ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணலாம், மிட் எலமெண்ட் இங்கே இருக்குது, அதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து அதோட ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா அது இங்கே மூவ் ஆயிரும். அப்போ ஈஸியாக கால்குலேட் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னொரு சினாரியோ, இப்போ நம்ம டார்கெட் வந்து 8 இல்லை, நம்ம டார்கெட் வந்து இப்போ 3 இருக்குது. இன்னொரு சினாரியோ, டார்கெட் வந்து பார்த்தோம்னா 3 இருக்குது. 3 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். அப்போ வந்து 3 வந்து ஸ்மாலாக இருக்குது. அப்போ ஸ்மாலாக இருக்குன்னா நம்ம இந்த சைடு மூவ் பண்ணோம். அப்போ இந்த சைடு மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் நம்பர் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. லோன்றது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும், லோன்றது ஃபிக்ஸடாக இருக்கும், இல்லை ஸ்டார்டிங் வேல்யூ அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த ஹைன்ற வேல்யூவை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம், மிட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு ப்ளஸ் ஒன் போட்டால் இங்கிட்டு வந்துருச்சு. அப்போ மிட்டை ரெஃபரன்ஸாக எடுத்து மைனஸ் ஒன் போட்டால் இங்கே வந்துடும். அப்போது இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மிட் மைனஸ் ஒன் போட்டால் ஃபிக்ஸ் ஆயிரும். இது எந்த கண்டிஷனுக்கு, இந்த கண்டிஷனுக்கு. அப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டிஷனை மாற்றுறேன். இந்த கண்டிஷன் மாறுச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், லெஃப்ட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்டு சேஞ்ச் ஆகணும். அப்போது RIGHD ரைட்டு மாற்றிட்டு மிடிலோட -1. ஸோ -1 போட்டால் தான் இது இந்த சைட்லேருந்து இங்கிட்டு மூவ் ஆகும். உங்களுக்கு புரியுதா, மிடில் இருக்குது, இந்த சைடு வேணும் அப்படின்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்து இங்கிட்டு மூவ் பண்ணிக்கணும், இந்த சைடு போகணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுத்து இங்கிட்டு மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கிட்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அவுட் புட் வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட்டோட வேல்யூ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்று இப்படி சேஞ்ச் ஆகும், இல்லை ரைட்டோட வேல்யூ இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக இப்படி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது மறுபடியும் செக் பண்ணி ஃபைனலாக இந்த கண்டிஷன் வந்து ஒரு இடத்துல ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். ரன் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா மிட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எந்த அவுட் புட்டுமே வரல. ஏன் வரலன்னு திங்க் பண்ணி பார்த்தீங்களா? யா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதானே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த லாஜிக் படி இந்த லூப்புள்ளேயே தான் லெட் மிட்டு லோ இது எல்லாத்தையும் மூவ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் மூவ் பண்ணும்போது நம்ம மிட்டு கேல்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். பட் நம்ம மிட்டை வந்து இதுக்குள்ளே நம்ம கேல்குலேட் பண்ணல. ஸோ இந்த ஒயில் லூப் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. பட் மிட்டை வந்து நம்ம வெளியே கேல்குலேட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மிட் மட்டும்தான் அசைன் ஆயிருக்கு, செகண்ட் கேல்குலேட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை உள்ளே கேல்குலேட் பண்ணும் நம்ம. ஸோ லூப்புக்குள்ள, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு டிக்ளேர் பண்ணால் போதும். இப்போ ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் ரன் பண்ணலாம். இப்பயும் நமக்கு அவுட் புட் வரல. அதுக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே சொன்னனால அந்த மாதிரி தனித்தனி இஃப் கண்டிஷனாக போட்டிருக்கேன். பட் நம்ம அப்படி எழுதக்கூடாது, ஜென்ரலாக லாஜிக் படி அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அது ஒவ்வொரு இஃப்பையும் தனித்தனியாக செக் பண்ணும். ஸோ தட் அந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம்
என்ன சொல்கிறது காம்ப்ளெக்ஸாக நம்ம கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். மூணுமே உங்களுக்கு அட் அ டைம் நடக்கணுமா? இல்லை இல்லை, எனக்கு மிடில் கிடச்சா அது வந்துடணும். மிடில் கிடைக்காட்டி கம்பேர் பண்ணு, இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், இது இல்லாட்டி அடுத்தது பார்க்கணும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் போடுறதுக்கு பதிலாக எல்ஸ் இஃப் போட்டுக்கலாம். ஸோ எல்ஸ் இஃப் போட்டுக்கலாம். அப்போது இஃப் இது நடக்கும், இது இல்லாட்டி எல்ஸில் இது நடக்கும், இதுவும் இல்லாட்டி எல்ஸில் இது நடக்கும். ஸோ இப்போ எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்டாண்டர்டாக எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேசஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஒரு சின்ன ப்ரோக்ராமாக நம்ம 20 லைன் 30 லைன் எழுத தேவையில்லை. நீட்டாக எழுதிட்டு போயிடலாம் நம்ம குட்டியாக. இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் இது இது இது. அடுத்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னொரு லாஜிக்கும் நம்ம எஜுகேஷனும் எழுதலாம். ஃபைனல் எல்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எனக்கு இந்த டார்கெட்டே கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இது இல்லை அப்படின்னு நம்ம ஒரு எஜுகேஷன் சொல்லிக்கலாம். லைக் என்ன சொல்லிக்கலாம், மீன்ஸ் கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரெசண்ட், இது இருந்தால் இது நடக்கணும், இது இருந்தால் அது நடக்கணும், இது எதுவுமே இல்லாத பாசிபிலிட்டியில் எனக்கு வந்து நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 9 வரைக்கும் இருக்குது, இருந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு இவ்வளோ தூரம் எழுதணும். இதில் இல்லாத ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 11 கொடுத்தாங்கன்னா அதில் இருக்கா, அந்த நம்பர் இதில் இல்லவே இல்லை. அப்போ அந்த மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம பண்ணலாம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு எதுவுமே இல்லாட்டினா அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும்ல, அதோட லாஜிக் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கணுன்றக்காக ஃபுல்லாக நான் மொதல் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இந்த லாஜிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, நிறைய இடத்துல இந்த லாஜிக் தப்பாக வரும். ஏன் தப்பாக வரும், அது எப்படி நம்ம மாற்றணுன்றதை நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ண ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, உங்களுக்கு மிட் எலமெண்ட் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. இந்த மீன்ஸ் இங்கிட்ட வந்து ஈவனாக 4 நம்பர் பிரிஞ்சிருச்சு, ஈவனாக 4 நம்பர் பிரிஞ்சிருச்சு, நடுவில் இருக்கிற எலமெண்ட்டாக மிட்டாக ஈஸியாக எடுத்துட்டீங்க. இப்போது இது இந்த கண்டிஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 1, 2, 3, 4 தான் இருக்குது, மொத்தமே 4 தான் இருக்குது. இங்கிட்டு பிரிஞ்சால் இது 2 பிரிஞ்சிடும், இங்கிட்டு பிரிஞ்சால் இது 2 பிரிஞ்சிடும். அப்போது மிட் எலமெண்ட்டுன்னு தனியாக நமக்கு இல்லை. அப்போ மிட் எலமெண்ட் வந்து இதை எடுக்கணுமா இதை எடுக்கணுமா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆயிரும் கம்பைலருக்கு. அப்போ எதை எடுத்தால் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ அது எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரா லாஜிக் நம்ம அடுத்து எழுதணும். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சு தனியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துரும், பட் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக இங்கிட்டு இருக்கிறத எடுக்கணுமா அங்கிட்டு இருக்கிறத எடுக்கணுமா அப்படின்றத நம்ம கம்பைலருக்கு சொல்லணும். ஸோ அப்படி கரெக்டாக சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மிட் லாஜிக் எப்படி எழுதாமல் மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, லெஃப்ட் ப்ளஸ் இந்த மாதிரி மாற்றுவாங்க. இப்படி மாத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ மோஸ்ட்லி வராது. ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோவஸ்ட் நம்பர்னு போடுறீங்க, ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோவஸ்ட் நம்பர்னா நெகட்டிவ் வேல்யூ வராது. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் கொடுக்கறதுனால எப்பயுமே ஃபிக்ஸ்டாக எனக்கு இந்த சைடு இருக்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்றத சொல்றதுக்காக அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணாட்டி கம்பைலருக்கு கம்ப்யூட்டருக்கு எதை எடுக்கணும்னு தெரியாது. ஸோ எடுக்காது, அப்போ லாஜிக் மாறும், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாகவே வராது. அதனால அதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம தனி மெத்தடில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். தனி மெத்தடில் எழுதணும்னா எனக்கு இது முடிஞ்சோடனே இங்கே ரிட்டர்ன் ஆகணும் அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன எழுதுறோம், டைரெக்டாக மெயின் மெத்தட்லேயே எழுதுறோம். அப்போ மெயின் மெத்தட்லேயே பண்ணுறோம் அப்படின்னா, ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டியா ப்ரிண்ட் பண்ணுறேன், ஓகே ப்ரிண்ட் பண்ணோடனே எனக்கு ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லாட்டி அது என்ன ஆகும், திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும். இப்போது எனக்கு ரிசல்ட் டார்கெட் வந்து நான் 8 கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ ஸ்டாப் பண்ணிடு, ஏன்னா 8 தேவை, 8 கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீ பண்ணணுமா, பண்ண தேவையில்லை, டைம் தான் வேஸ்ட்டு. அப்போ நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம், இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடிஷ்னலாக ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிரேக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கீழே சிங்கிள் லைன் எழுதுனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் மோர் தென் ஒன் லைன் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் கேலிப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்மளுக்கு எரர் காட்டுது. ஓகே, எரர் போயிடுச்சு. ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரன் பண்ணி பார்க்கலாம். ரன், எஸ் 7 அவுட்புட் கிடைக்குது. ஸோ என்னோடய டார்கெட் வந்து 8 கொடுத்துருக்கேன்.
எயிட்டுன்றது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, செவன் அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்குது, கரெக்டாக வருது. இப்போ நம்ம இந்த சைடு கொடுத்தோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ஃபைவ் கொடுக்குறேன். டேரெக்டாக ஃபைவ்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிடச்சிரும். அப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஃபைவ் கொடுத்தேன்னா எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்குது, எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஃபோர் பிரிண்ட் ஆகுது. ஓகே, வேறு டெஸ்ட் கேஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து லோவஸ்ட் ஏதாச்சும் கொடுப்போம், அதாவது இந்த சைடில் இருக்க ஏதாச்சும் நம்பர் கொடுப்போம். என்ன கொடுக்கலாம், டூ கொடுப்போம். டூ கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ் டூ கொடுத்தா ஒன்றுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லா லாஜிக்கும் கரெக்டாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த எட்ஜ் கேஸ் ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இல்லாத ஒரு நம்பர் நான் அதுக்கு 21 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 21 அப்படின்னு கொடுத்து இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரணும், ஆக்சுவலாக இந்த கேஸ் வரணும், ஏன் வரல? எஸ் நான் அதை வந்து லூப்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ லூப்குள்ளே கொடுத்தா கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம லூப்புக்கு வெளியே தரணும். ஸோ இந்த லைன் அப்படியே நான் கட் பண்ணிடுறேன். நம்ம லூப் எங்கே முடியுதுன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ அந்த லைனுக்கு அடுத்த லைனில் நான் கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த கிவ் ஒன் நம்பர் இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு வந்துருது. அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கோட் எழுதலாம். ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் பைனரி ஸ்விட்ச். ஸோ ஒரு டேட்டா வாங்குகிறோம், சம்டைம்ஸ் இது இன்புட் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன், பட் உங்கள் மெத்தட்லாம் இருந்தீங்கன்னா யூஸ் இட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேரேயில் டிஃப்ரெண்ட் டார்கெட் நீங்கள் கொடுக்கலாம். இந்த லாஜிக் எல்லாமே சேம் தான். ஸோ ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கிரேட்டர் தனாக இருந்தால் என்ன பண்ணும், லெஸ் தனாக இருந்தால் என்ன பண்ணும், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் சம்டைம்ஸ் இது வந்து எழுதுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், மேக்ஸிமம் 1 ஆர் 2 மினிட்ஸ் தான் ஆகும், டக்கு டக்குன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து புரியணும், எல்லா கண்டிஷனும் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் +1 போடுறோம், ஏன் -1 போடுறோம் அப்படின்றத ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே கோடும் எழுதிட்டே இங்கே வந்து உங்களுக்கு இதுவும் பண்ணிட்டே இருக்கனால சம்டைம்ஸ் மிஸ்டேக் விட்டுட்டே இருக்கேன். ஸோ அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். அண்டு வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருந்தாலும் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.